So very good morning. Since today is very auspicious day, we will start with CA Foundation Law class fresh batch for both September 2024 and January 2025. So I welcome you all for this law class. In law, we have Indian regulatory framework. So I will tell you the portions first, okay? So what are the portions you have? First is Indian regulatory framework. This is a new topic which is added, which is not there in the earlier syllabus. Old syllabus, it is not there. So it's a new topic. This is a very small topic, but it's actually difficult to understand. So let us see this topic later. Okay, last avachko. The second topic is Indian Contract Act 1872. This is the best topic for the foundation students. அதாவது இந்த டாபிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் வரைக்கும் இந்த டாபிக் யூஸ் ஆகும். சார், கான்ட்ராக்ட் ஆக்ட் அவ்வளவு முக்கியமானு கேட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்டோட லாஜிக் அவ்வளவு முக்கியம். ஓகே, நிறைய லாஜிக் இருக்கும் அந்த கான்ட்ராக்ட்ல, சரியா? அண்ட் அந்த கான்ட்ராக்ட் நீ புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் லால உனக்கு புரியும். ஓ, இப்படி யோசிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்ட், சரியா? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்த மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே நமக்கு புரிஞ்சிடும், சரியா? அடுத்தது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், அதுவும் கான்ட்ராக்ட் மாதிரி தான், ஆனா டிஃபிகல்ட் டு ரைட். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பட் டிஃபிகல்ட் டு ரைட், புரிஞ்சிடும் ஆனா எழுத வராது. எது? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். அடுத்தது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். அக்கௌண்ட்ஸ்ல பார்ட்னர்ஷிப் கஷ்டம், லால பார்ட்னர்ஷிப் ஈஸி. ஓகே, சோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 75% ஈஸி, 25% கஷ்டம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 60% கஷ்டம், 40% ஈஸி. அடுத்தது எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், சம ஈஸி. ஓகே, ஸ்கோரிங் பேப்பர், ஸ்கோரிங் டாபிக் அது. அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட், ஆக்சுவலாக ஈஸி ஆனால் நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருக்கும், சரியா? சூப்பர் ஈஸி தான் இது, ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கம்பெனிஸ் ஆக்டு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும், சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டு. ஃபவுண்டேஷன்லையும் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, இன்டர்லேயும் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது, ஃபைனல்லையும் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் ஒரு டாப்பிக்கு நீ சாய்ஸில் விட்றத, ஃபவுண்டேஷனில் நீ படிக்கிறத இன்டர்ல ஆல்மோஸ்ட் திருப்பி படிப்ப. ஃபவுண்டேஷனில் கம்பெனிஸ் ஆக்டில் நீ என்ன டாபிக்ஸ் படிக்கிறியோ கிட்டத்தட்ட 80% ஆஃப் டாபிக் அதே டாபிக் திருப்பி இன்டர்ல வரும். ஸோ ஓசிலேயே மார்க் வாங்கிடலாம் இன்டர்ல அந்த டாபிக்ஸில், புரிஞ்சுதா? அடுத்தது லாஸ்டாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். திஸ் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டாபிக் ஆடட் டு யூ. ஆடட்னு அர்த்தம் போன சிலபஸில் இல்லை, ஓல்டு சிலபஸ்ல இல்ல, நியூ சிலபஸ்ல இருக்கு. திஸ் டாபிக் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், டிஃபிகல்ட் டு ரைட், பிகாஸ் மெனி மெனி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ் இன் தி டாபிக். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், ஆனா நம்ம கிளாஸ்ல கஷ்டம் இருக்காது. நம்ம கிளாஸ்ல ஈஸியா புரிய வச்சிருவேன், உங்களுக்கு புரிய வைக்கிறது என் கடமை, நான் ஈஸியா புரிய வச்சிருவேன். ஆனா எழுதும் போது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நீங்க எழுதினா மட்டும்தான் மார்க், இல்லைன்னா மார்க் கிடையாது, சரியா? சோ இந்த டாபிக் மட்டும் புரிஞ்சிட்டு எழுதி எழுதி பார்க்கணும். ஒரு கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ கொஸ்டின் ஆன்சர் இருக்கு, ஒரு கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இதுக்கு இப்படிதான் ஆன்சர் எழுதணும்ன்றது தெரியும், ஆனா எழுத வரவே வராது. இந்த டாபிக்கு நீங்க கைப்பட எழுதணும், ஒரு ஒரு ஆன்சரையும் எழுதணும். கான்ட்ராக்டுக்கு எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 5 கொஸ்டின், 10 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி பார்த்தா போதும். ஆனா நெகோஷியபிள் ஆக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்சரையுமே எழுதி பார்க்கணும். சார், 100 கொஸ்டின் இருக்கும், 100 மா எழுதி பார்க்கணும். ஆமா, எழுதி பார்க்கணும், இல்லைனா எக்ஸாம்ல கை வரவே வராது நெகோஷியபிள் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும், புரிஞ்சா? அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்க எழுதி பார்த்துருக்கணும். நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த டாபிக்ல, புரிஞ்சுக்கிறது ஈஸி ஆனா எழுதுறது கஷ்டம். அதனால எழுதி பார்த்துடணும், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. செப்டம்பர் பசங்களுக்கு டைம் கிடையாது, செப்டம்பர் பசங்க குடுக்குடுன்னு படிக்கணும், ஜான்வரி பசங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, எழுதி பார்க்கணும், சரியா? லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் கிளாஸ், which is Indian Contract Act 1872. See, இந்த ஆக்ட்லாம் இந்த இயர்ன்றது நீங்க எழுதி ஆகணும், கண்டிப்பா எழுதி ஆகணும் ஆன்சர்ல.
இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கு எந்த லால இருந்து நீங்க ஆன்சர் எழுத போறீங்கன்றத நீங்க முடிவு எடுக்கணும். நான் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து தான் இந்த ஆன்சர் எழுத போறேன் அப்படின்னா, அப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அப்படின்னு எழுதணும். ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 அப்படின்னு எழுதணும். அடுத்தது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து டி ஏதாவது சினிமாலாம் பார்க்கும்போது ஐபிசி செக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்தியன் பீனல் கோடு செக்ஷன். இந்த வடிவேல் கூட தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைலாக்லாம் வரும்ல. சட்டத்தில் செக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சரியா. செக்ஷன் பக்கத்தில் பிராக்கெட்ல ஒரு நம்பர் இருந்தா அது பேர் சப்செக்ஷன் அர்த்தம். செக்ஷன் சப்செக்ஷன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆல்பபெட் இருந்தா அது பேர் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா செக்ஷனுக்கு பக்கத்திலேயே ஆல்பபெட் இருக்கும். அப்போ ஸ்ட்ரெயிட்டா சப்செக்ஷன் எல்லாமே கிளாஸ் போயிட்டாங்கன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் சம் ஆக்ட்ல அப்படி இருக்கும். ஸோ கிளாஸ் இ ஆஃப் செக்ஷன் டூ, கிளாஸ் ஹெச் ஆஃப் செக்ஷன் டூ அப்படின்ற மாதிரி சொல்லணுமே தவிர சப்செக்ஷன் ஏ ஆஃப் செக்ஷன் டூன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ செக்ஷன் நம்பர்ல இருக்குது, பிராக்கெட்ல இன்னொரு நம்பர் இருக்கு, அது பேர் சப்செக்ஷன். பிராக்கெட்ல ஒரு ஆல்பபெட் இருக்கு, அது பேர் கிளாஸ். அதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல ஒரு ரோல் நம்பர் இருந்தா அது பேர் சப் கிளாஸ். ஸோ செக்ஷன் சப்செக்ஷன் கிளாஸ் சப் கிளாஸ் இப்படிதான் வரும். ஜென்ரலா ஒரு ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கு பேர் வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் எதுக்காகன்றத சொல்லுவாங்க, அதுக்கு பேரு பிரியாம்பிள் ஆஃப் தி ஆக்ட்னு பேர். இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு ஒரு ஒரு சொல்லுவாங்க, ஒரு ஒரு சம்மரி மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? பிரியாம்பிள். அதுக்கப்புறம் அந்த ஆக்டுக்கு டெஃபினிஷன்ஸ் எழுதிடுவாங்க. அப்படின்னா இந்த ஆக்டுக்கு சில வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கூகுள் அடிச்சு பார்க்க கூடாது, அந்த டெஃபினிஷன் செக்ஷனுக்கு போய் பார்க்கணும். ஏன்னா டெஃபினிஷன்ல இந்த ஆக்ட்ல இந்த வேர்டை இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை டெஃபினிஷன் செக்ஷன்ல இல்லை ஆனா உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங் வேணும் அப்படின்னா நீங்க டிக்ஷனரி எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அங்க வந்து பொதுவா இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆக்டுக்கும் பொதுவான வேர்ட்ஸுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கே, ஒய்இஏஆர் இயர் இயர்னு சொல்லிட்டாங்கன்னா உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, இயர்னா என்ன ஞாபகம் வருது? வருஷம். அதம்மா அது என்ன, ஜான்வரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடியறதா? இல்லைன்னா இப்ப உங்க ஸ்கூல் எப்ப திறந்துச்சு? இப்ப ஜென்ரலா சொல்றேன், செவன்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு ஸ்கூல் எப்ப திறக்குது? ஜூன் திறக்குமா? அவங்க பொறுத்த வரைக்கும் இயர் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட்? ஃபினான்ஷியல் இயர் ஜூன். அவனை பொறுத்த வரைக்கும் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல்ல முடியுது, அதான் அவனை பொறுத்த வரைக்கும் இயரு. கரெக்டா இல்லையா? அது பேர் என்ன சொல்லுவாங்க, அகாடமிக் இயர்னு சொல்லுவாங்களா? அப்போ இயர்ன்றது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி. இப்போ ஒரு பையன் சொன்னா ஃபினான்ஷியல் இயர்னு சொன்னா, ஃபினான்ஷியல் இயர்னா எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது? ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச் மார்ச் 31st முடியுது. சோ அது பேரு ஃபினான்ஷியல் இயர். அப்போ ஜனவரியில ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிஞ்சு அது பேர் என்ன? கேலண்டர் இயர். கேலண்டர் இயர். இப்போ இயர்னு ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆறாம் கிளாஸ் பிள்ளைய கேட்டா அவன் அகாடமிக் இயரை சொல்லுவான், 11ஆம் கிளாஸ் பிள்ளைய கேட்டா கேலண்டர் இயரை சொல்லுவான். ஓகே, சிஏ படிக்கிற பிள்ளைய கேட்டா ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவான். இதே நீ சைனால போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு வேற இயர் இருக்கும். உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு, அம்மா தமிழ் வருஷம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுன்னு கேளு. சித்திரையில ஆரம்பிச்சு எப்ப முடியுது? பங்குனி மாசம். பங்குனி சார். அப்படின்னு அர்த்தம் அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் 14 ஆரம்பிச்சு ஏப்ரல் 13 முடியுது. கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வருஷம் ஃபாலோ பண்றாங்க. முஸ்லிம்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும் இயர். கரெக்டா இல்லையா? அது கேலண்டர்லயே வரும் பாரு, முஸ்லீம் இயருக்கு ஏதோ ஒன்று வரும். அது மாதிரி தெலுங்குக்காரங்களுக்கு வேற இயர் இருக்கும், அவங்களுக்கு நியூ இயர் வந்து யுகாதியில முடியும். சேட்டுகளுக்கு வேற இயர் இருக்கும், மார்வாடிக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி இல்லை தீபாவளின்னு வாங்க அவங்க இயர், அது ஒரு மாதிரி இருக்கும். மாதிரி எவ்வளவோ இயர் இருக்குமா,
அப்போ எந்த இயர் ஃபாலோ பண்ணணும்னு கன்ஃபியூஷன் இருக்கா? இயர்னா என்ன இந்த ஆக்ட்ல, இயர்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கணுமா? ஆனா நிறைய ஆக்ட்ல டெஃபினேஷன் இருக்காது. அப்போ டெஃபினேஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஆக்டுக்கு பேர் என்ன? ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட். ஆனா அதெல்லாம் நீங்க ஃபவுண்டேஷன்ல படிக்க மாட்டீங்க, அதெல்லாம் நீங்க இன்டர்ல படிப்பீங்க. ஸோ ஃபவுண்டேஷன்ல நான் எதுக்காக இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னா, சட்டம் எப்படி இருக்கும்ன்றதுக்காக சொல்லுவேன். ஒரு சட்டம் எப்படி வருமா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சட்டத்தை எழுதுவாங்க, சரியா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சட்டத்தை எழுதுவாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு எழுதுவாங்க சட்டத்தை. அதுக்கப்புறம் அதை பில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து லோக்சபாவில் வைப்பாங்க. அங்க யார் இருப்பா? எம்பிஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் வைப்பாங்க, அங்க இன்னொரு எம்பிஸ் இருப்பாங்க, சரியா? இது மக்களால் தேர்ந்தப்பட்ட எம்பிஸ், கரெக்டா? நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு 2024 ஏப்ரல் எப்போ நடந்துச்சு எலெக்ஷன்? ஏப்ரல் 19 உங்க அம்மா எல்லாம் போய் ஓட்டு போட்டுருப்பாங்களே. அப்போ நம்ம எல்லாம் லோக்சபாவுக்கு சில ஆட்கள் அனுப்புறோம், அவங்க எல்லாம் சேர்ந்து ராஜ்யசபாவுக்கு சில ஆட்கள் அனுப்புவாங்க. ஸோ லோக்சபால ஒரு சட்டம் பாஸ் ஆகும், பில் பாஸ் ஆகும், ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபால பில் பாஸ் ஆயிட்டு பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அது என்னவா மாறும்? சட்டமா மாறும். அதுக்கப்புறம் அத கெசட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு, அபிஷியல் கெசட்னு சொல்லுவாங்க. நீங்க கூட அங்கங்க வார்த்தை பாத்துருங்க, கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணீங்களா, பேரை மாத்தணும்னா கெசட்ல கொடுக்கணும் எல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டுருக்கு. ஸோ அப்போ கெசட்ல கொண்டு போய் பப்ளிஷ் பண்ணிட்டா சட்டம் என்ன ஆகுது? இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இந்த டேட்ல சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு கெசட்ல எழுதுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட உடனே சட்டம் அமலுக்கு வராது. இம்ப்ளிமெண்டேஷன் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரியா? அது வந்து கெசட்ல சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சட்டம் அமலுக்கு வரும். இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம், கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம படிக்கிறது 1872. அப்ப இந்தியா இண்டிபெண்டே ஆகலையே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்தியா பிரிட்டிஷ் கீழே இருக்கும்போது என்னென்ன சட்டங்கள் இருந்ததோ, அதுல நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் பீனல் கோட் 1860 தான், நம்ம ஒன்றும் புது பீனல் கோட் இன்னும் எழுதல. அந்த காலத்துல இருந்த இந்தியன் பீனல் கோட் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். புரிஞ்சா நான் சொல்றது? அந்த மாதிரி நம்ம நிறைய சட்டத்தை பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும் போது இருந்ததையே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது 1930, பார்ட்னர்ஷிப் 1932, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 1881. இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு நீங்க படிக்கிறது. அது எல்லாமே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். புரிஞ்சா? நவ் இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், அப்போ இந்த டைம்ல ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது இன்னைக்கும் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டா செல்லுபடி ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட் வந்து அன்னைக்கு நடந்த விஷயத்த மாற்ற முடியாது. அன்னைக்கு நடந்த விஷயம் அந்த விஷயம் தான். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புது ஆக்ட் வந்திருந்தா கூட பழைய ஆக்டை போய் மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? இப்போ இது பிரகாரம் ஒரு விஷயத்த அன்னைக்கு செஞ்சிட்டாங்க, அது கரெக்ட் அன்னைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல டொபாக்கோ வித்துருந்தாங்களா? டொபாக்கோ வித்துருந்தாங்களா? அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த புகையிலை புகை என்ன சொல்லுவாங்க, அந்த பான்பராக்லாம், பான்பராக், பான்பராக்லாம் வித்துருந்தாங்க நம்ம ஊர்ல. பட் இன்னைக்கு பான்பராக் பேண்டு. புரிஞ்சுதா? லாட்ரி நம்ம ஊர்ல இருந்துச்சா? நம்ம ஊர்ல லாட்ரி இருந்துச்சு, இன்னைக்கு பேண்டு. கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஊர்ல காசு வச்சு சீட் ஆடி இருக்காங்களா? சீட் ஆடி இருக்காங்க, ஆனா இன்னைக்கு பேண்டு. நம்ம ஊர்ல பிளாஸ்டிக் கவர் கொடுத்தாங்களா? எல்லாம் கடையிலயும் இந்த சரணாஸ்தோஸ், ஜெயச்சந்திரன், எங்க போனாலும் பிளாஸ்டிக் கவர் கொடுத்தாங்களா? இன்னைக்கு கொடுப்பாங்களா? பேண்டு. அப்படின்னா நேத்தி வரைக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு, அந்த சட்ட பிரகாரம் நீ ஒரு விஷயத்த செஞ்ச, அது இன்னைக்கு தப்பு கிடையாது. இன்னைக்கு அது அது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னில இருந்து அதை நீ செய்யக்கூடாது. நேத்துக்கு பிளாஸ்டிக் கவர் கொடுத்தல, இயற்கையை நீ அழிச்சல அப்படின்னு இன்னைக்கு யாராவது ஜெயில போட முடியும்? வேணா முடியாது. புரிஞ்சுதா? ஆல்ரெடி அந்த பிளாஸ்டிக் கவரை நான் வாங்கிட்டேன், நான் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் சரணா ஸ்டோர்ஸ்ல ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்தாங்க, கேரி பேக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அதை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணலாமா? ஆனா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பகுதி போட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஊட்டிக்கு போற, கொடைக்கானல் போற, நோ பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க போர்டு, அப்ப நீ யூஸ் பண்ணக்கூடாது. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி சட்டத்தை புரிஞ்சுக்கணும்,
சட்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சட்டம் உனக்கு ரொம்ப ஈஸியாவே எழுத வரும். என்ன லாஜிக்கு, ஏன் இப்படி, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நேத்திக்கு ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், இன்னைக்கு அதே விஷயம் தப்பா இருக்கும். ஆனா நேத்திக்கு அந்த விஷயத்தை நீ செஞ்சினா தப்பு கிடையாது, இன்னைக்கு அந்த விஷயத்தை செஞ்சினா தப்பு. இதெல்லாம் நம்ம இந்த கான்ட்ராக்ட்ல படிப்போம். இப்போ வேஜரிங் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு, ஓகே, அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஸ் டூ த்ரீ அப்படின்னு ஆட்லாம் பார்த்துருக்கியா, ஏஸ் டூ த்ரீ, ரம்மி சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய ஆட் பார்த்துருக்குல்ல, சீட் ஆடுறது வேஜரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படின்னு. ஆனா இதுல நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. செல்லுபடி ஆகும்னு அவங்க நடத்துறாங்க, செல்லுபடி ஆகாதுன்னு தான் நம்ம படிப்போம். எம்பிஎல், ஐபி, இந்த நிறைய மேட்ச் இதெல்லாம் நடக்குது, எம்பிஎல், ட்ரீம் லெவன், அதெல்லாம் நடக்குல, அது எல்லாமே செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றதே ஒரு கொஸ்டின். இது எல்லாமே நம்ம படிப்போம், ஓகே, இந்த கான்ட்ராக்ட்ல படிப்போம். நீங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வந்து ரெகுலரா நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே நீங்க படிப்போம், ப்ராக்டிக்கலா படிப்போம், புரிஞ்சுதா? சோ வி ஆர் கோயிங் டு த ஃபர்ஸ்ட் யூனிட், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் லா பிஃபோர் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872, ஓகேவா சாரதா? கத்தி படி பார்ப்போம். Contract law before Indian Contract Act 1872. To understand the contract law before Indian Contract Act 1872, we should understand the journey of contract law during different time periods. In the ancient and medieval time, there was no specific law for contracts. For this purpose, generally, different sources of Hindu law like Vedas, Dharam Shastras, Dharma Shastram. Dharma Shastras, Smritis, Shrutis, etc. were referred, which gave a vivid description of the law similar to contracts in those times. During the period of Mauryas, contracts were in the form of bilateral transactions, which were based on free consent on all the terms and conditions involved. During the Mughal rule in India, contracts were governed by Mohammedan law of contract. In this law, the Arabic word AQD, அது எப்படி சார் படிக்கிறது? AQD அக்த், அக்த் is known for contract which means a conjunction. In the same way, word ijab was used for proposal and qabul was used for acceptance. The formation of a contract according to Islamic law does not require any kind of formality. The only requirement is the express consent of both parties on the same thing in the same sense. Hindu law is basically different from that of English law. Hindu law is actually the compilation of numerous customs and works of Smritikaras, who interpreted and analyzed Vedas into develop the various aspects of Hindu law. According to Hindu law, minor, intoxicated person, old man or handicapped cannot... Intoxicated person ana martham sir, either alcohol illana drugs substances. ஏன் சார் தான் உனக்கு ஏன் தெரியல இந்த வார்த்தைக்கு மீனிங்? சார் தெரியல சார். பாத்துக்க, நம்மளும் இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சிருக்கோம். ம் சார், நான் இங்கிலீஷ் மீடியம்ன்ற இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கேன் சார், ஆனா அது ஆக்சுவலி இங்கிலீஷ் மீடியம் இல்ல சார். அடுத்தது போ. According to Narada Smriti, someone of age up to 8 years is considered as an infant. Age from 8 years to 16 years is considered as boyhood and after 16 years the person is competent to enter into a contract. During British period, before the advent of the Indian Contract Act, the English law was applied in the Presidency towns of Madras, Bombay and Calcutta under the Charter of 1726 issued by King George to the East India Company. If one of the parties of contract is from either of the religion and other is from other religion, then the law of the defendant is to be used. This was followed in the Presidency towns. But in cities outside the presidency towns, the matters were solved on the basis of justice, equity and good conscience. This procedure was followed till the Indian Contract Act was implemented in India. So, in the British la varathukku munadi, namba la nammoda tradition ah namba follow pannikittu irundhom. British vandhukapra avanga enna pandranga?
எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு லாவை எழுதுறாங்க, அதான் நடக்குது. புரிஞ்சுதா? நவ் த லா ஆஃப் கான்ட்ராக்ட் இன்ட்ரோடக்ஷன். சி, இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு காலத்தில், அதாவது இந்த கான்ட்ராக்ட் 1872 வந்த புதுசுல ரொம்ப பெரிய ஆக்ட். இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ள தான் பார்ட்னர்ஷிப் ஆக்டும் இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ள தான் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 1929-30ஸ்ல ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பார்ட் எடுத்து இதை சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்னு மாத்திடுவோம் அப்படின்னு மாத்திட்டாங்க. திருப்பி 1931-32 ஒரு பார்ட் ஆஃப் த ஆக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் ஆக்டில் ஒரு 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 என்ன சொல்றது, புக் ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, புக்கை மூணாக பிரித்து மூணு பைண்டிங் போட்டுருவாங்களா, அந்த மாதிரி இந்த புக்கை மூணாக பிரித்து மூணு ஆக்டாக மாற்றிட்டாங்க. எதுக்காகனா, ஆப்ரேஷனல் கன்வீனியன்ஸ்க்காக. அப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, படிச்சுட்டே இருப்பீங்க, நடுவில் சில செக்ஷனை காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். சார் விஜய் சேதுபதி படம் சார், நல்லா இருக்கும் சார், நீ தானே பால் வச்ச, மேலே போச்சு கீழே உண்டனா இங்கே அடிபட்டிருக்கோம், அந்த மாதிரி. நோ, அது நடுவில் இருக்கிற செக்ஷனை காணும்னா எங்கே போகும் அப்படின்னா, அது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் வேற ஆக்டாக போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 270 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் திடீர்னு 300 ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும். 270க்கு அப்புறம் 271 தானே வரணும், ஆனால் 300 ஆரம்பிக்கும். அப்போது அந்த புது ஆக்டாக போச்சு இல்லை, இங்கேருந்து பிரிஞ்சு போச்சு இல்ல, அது அங்க போய் 271 ஆரம்பிக்க முடியும் கிடையாது, அங்க 1 ஆரம்பிக்கும். இங்க ஒரு ஆக்ட் இருந்துச்சு, இப்ப நீ கேட்கலாம், சரி இப்ப 300-320 வரைக்கும் ஒரு செக்ஷன் இருந்துன்னு வச்சுக்கோயேன், அது 300 சொல்லுமா இல்லைன்னா 271 சொல்லுமா? அத 300 தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கொள்ளு பாட்டி எடுத்துக்கோங்களேன், உங்க கொள்ளு பாட்டி எல்லாம் எடுத்துக்கிறீங்களா, அப்போ அவங்களுக்கு 7 குழந்தை பிறந்திருக்கும். ஏன் அவங்களாம் நிறைய குழந்தை பெற்றுப்பாங்கன்னா, அவங்களுக்குலாம் பயம் குழந்தை செத்து போயிடும்ட்டு, ஏன்னா அந்த டைம்லலாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவ்வளோதான் இருந்துச்சு, அதனால் நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க. ஸோ நிறைய குழந்தை பெற்றாதான் 4-5வது உயிரோடு இருக்கும். இப்போது முதல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் செத்து போச்சுன்னு வச்சுக்கோயேன், ரெண்டாவது குழந்தைய முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்களா என்ன? சொல்ல மாட்டாங்க, ரெண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை தானே. அந்த மாதிரி 300 அப்படின்னு ஒரு செக்ஷன் இருந்ததுன்னா, அந்த 271-லேருந்து 299 செக்ஷன் காணாமல் போனாலும் 300 செக்ஷன் 300 செக்ஷன் தான், அது 271 செக்ஷனாக மாற்றிக்க முடியாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த 271 செக்ஷன் வெளில போயிடுச்சு, அது ஒரு தனியாக ஆக்டாக மாறிடுச்சா, 271-லேருந்து 299 வேறு ஆக்டாக மாறிடுச்சு, புது ஆக்டாக மாறிடுச்சுன்னா அங்கே போய் அது 271 ஆரம்பிக்க முடியாது, அங்கே போய் அது 1 தான் ஆரம்பிக்க முடியும். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்தியன் கான்ட்ராக்ட்லேருந்து பிரிஞ்சு போனதா என்ன ஆக்டு, தொடர்ச்சியா வரும், ஒண்ணுல இருந்து வரும் ஒரு செக்ஷன் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் சில செக்ஷன் காணாம போயிடும், திருப்பி ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கும். ஓகே, ஆனா ரெண்டுமே இதே புக்ல இருந்ததுதான், நடுவுல கொஞ்சம் செக்ஷன்ஸ் காணும்ன்றதுனால இது ஏதோ வேற ஆக்ட் மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. புரிஞ்சுதா? இந்த இன்ட்ரோடக்ஷனோட யூ ஸ்டார்ட் வித் த லா ஆஃப் கான்ட்ராக்ட் இன்ட்ரோடக்ஷன். எப்படி சார் தா? The law of contract introduction. The law of contract constitutes the most important branch of mercantile or commercial law. It affects everybody, more so trade, commerce and industry. It may be said that the contract is the foundation of the civilized world. The law relating to contract is governed by the Indian Contract Act 1872. It was formed on April 25th, 1872 and came into force on September 1st, 1872. The preamble to the act says that it is an act to define and amend certain parts of the law relating to contract. It extends to the whole of India, including the state of Jammu and Kashmir, after removal of Article 370 of Indian Constitution. First, in the contract, Jammu and Kashmir is applicable. What do you say? After removal of
ஆர்டிகல் 370. இது எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு ஆர்டிகல் 370? எப்ப ரிமூவ் பண்ணாங்க ஆர்டிகல் 370? 1872 வா சார். என்னது 18? யாரா சொன்னது 1872? நான் தான் சார். சரண்யா, ஏதோ சின்ன பிள்ளைங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆர்டிகல் 370ன்றது என்ன சரண்யா? ஜென்ரல் நாலேஜும் கிடையாது, தெரியாது கிடையாதுல. சார். கரெக்ட் சார், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றது சார் அந்த காய்கறி. நான் ஐயோ கேள்விப்பட்டிருக்கேன் சார், அது வந்து வதக்கி சாப்பிட்டா செமையா இருக்கும் சார். அந்த ஜென்ரல் நாலேஜ் காய்கறி இருக்குல்ல, அந்த ஜென்ரல் நாலேஜ் காய்கறிக்கு தமிழ்ல என்ன பேரு? சார் 11th டிசம்பர் 11th டிசம்பர் 2023 லெவன்த் டிசம்பர் 2023 சார். 2023யா? அதுதான் சார். சி ஓ வளராங்க. 2019 அக்டோபர் சார் நெட்ல அப்படிதான் சார் என்ன போட்டிருக்கு? 2023 சார். என்ன என்ன பழைய படி என்ன என்ன படி அத ஃபுல்லா படி. ஏமா சாரதா கூகுள் அடிமா, வென் ஆர்டிகல் 370 காட் ரிமூவ் அடி. சார் படிக்கல இல்ல, சார். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணாங்கல்ல, ஜம்மு காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் ஆச்சு, தெரியுமா தெரியாதா? எஸ் சார். எப்பமா ரிமூவ் ஆச்சு? சரி எக்ஸாக்டா எஸ் தெரிய சார் தேவையில்ல. 5th August 2019 சார். நைன்டீன்ல தான் ரிமூவ் ஆச்சு. ஸ்பெசிஃபிக்கா ஜம்மு காஷ்மீர் போட்டோம். எதையோ ஜம்மு 2023 டிசம்பர்ன்றியாடா அடே பாவி. சார் அப்பல இல்ல சார், 4 நார்மலா மாசத்துக்கு தான் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் ரிமூவ் இது பண்ணாங்க, ஜம்மு ஸ்பெஷல் காஷ்மீர் ரிமூவ் பண்ணாங்க. ஓ போடா, உங்களுக்கு தானே ஒரு படம்லாம் எடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 370 ஒரு படம் எடுத்திருக்காங்களா இல்லையா? படம் ரிலீஸ் ஆச்சே, ஐ திங்க் பிரியாமணி ஹீரோ நினைச்சுக்கிறேன் நடிச்சது, ரெண்டு ஹீரோயின்ஸ் நினைச்சாங்க. சட்டம் ஞாபகம் இல்லை. படமும் பார்க்க மாட்டீங்க, நியூஸ் பேப்பரும் படிக்க மாட்டீங்க, ஜென்ரல் நாலேஜ் கேட்டால் காய்கறிகளை போய் வாங்கி தின்னுன்றீங்க, வதக்கி தின்னுன்றீங்க, அது பெப்பர் போட்டு சாப்பிட்டா அந்த ஜென்ரல் நாலேஜ் காய் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமான்றீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகும், இத்தனை நேரத்துக்கு பப்ளிஷ் ஆகும் யூடியூப்ல. ஓகே, ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கும், அந்த வீடியோ நீங்க பாருங்க முடிஞ்சா. 10ஆம் கிளாஸ் பசங்களை எப்படி ட்ரெயின் பண்றேன்ட்டு, ஏன்னா அவங்களும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு உங்களை மாதிரி தான் ஆவாங்க. எப்படி ஆவாங்க சொல்லு சொல்ல. அவங்கள 2 வருஷம் நான் விட்டேன்னு வச்சுக்கோ, உங்களை மாதிரி தான். எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்டா, இதோ தேதி தான் சார் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க. சரிம்மா கண்டினியூ பண்ணுமா. The Act mostly deals with the general principles and rules governing contracts. The Act is divisible into 2 parts. The first part, section 1 to section 75, deals with the general principles of the law of contract and therefore applies to all ஸோ contracts இப்போ நம்ம இதை என்ன irrespective. படிப்போம், ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு படிச்சுப்போம். இந்த 1 to 75 ஜென்ரல் கான்ட்ராக்ட்ஸ்னு படிச்சுப்போம் சரியா. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்னன்னு படிப்போம், Second part ஸ்பெஷல் section கான்ட்ராக்ட்ஸ்னு படிப்போம். ஓகே, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ் deals அண்டர்ஸ்டுடா? with certain deals with certain special kinds of contracts, example indemnity and guarantee, bailment, pledge and agency. As a result of increasing complexities of business environment, innumerable contracts are entered into by the parties in the usual course of carrying on their business. Contract is the most usual method of defining the rights and duties in a business transaction. This branch of law is different from other branches of law in a very important aspect. It does not prescribe so many rights and duties which the law will protect or enforce. Instead, it contains a number of limiting principles subject to which the parties may create rights and duties for themselves. The Indian Contract Act 1872 codifies the legal principle that governs contracts. The Act basically identifies the ingredients of a legally enforceable valid contract in addition to dealing with certain special type of contractual relationships like indemnity, guarantee, bailment. Indemnity na nama meaning? Indemnity na nama meaning? Sir, insurance la. Very good, insurance. Okay. So to make good the loss, adha adhukku meaning indemnity indrathu. Sariya? Guarantee indra vaarthaiku meaning theriyum la? Bailment appadina na arthamna, சார்
இந்த ஜெயிலுக்கு எல்லாம் போனா பெயில் தருவாங்க சார், பெயில் பெருமாள் அப்படின்னு வீரம்ல கூட ஒரு டைலாக் வருமே சார். அந்த வெயில்மெண்ட் கிடையாது, அது பெயில் வேற, இது பெயில் வேற. கிட்டத்தட்ட அது இது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் உனக்கு சொந்தமான பொருள், அது இன்னொருத்தவங்கள்ட்ட போயிடுச்சு. ஓகே, நீ கொடுத்துருக்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாரதாவோட சைக்கிளை சாரதாவோட ஃப்ரெண்டு ஒரு நாள் கேட்குறான். ஓகே, சைக்கிள் வாங்கிட்டு போன ஃப்ரெண்டு கொண்டு வந்து திருப்பி கொடுக்கணுமா? இதுதான் பெயில்மெண்ட். அதாவது ஒருத்தருக்கு சொந்தமான பொருள் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றதுக்காக கொடுத்தா, அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக வாங்கினவங்க திருப்பி கொண்டு வந்து ஓனர்கிட்ட கொடுக்கணும், இதான் பெயில்மெண்ட். இதுக்குதான் அதுக்கு மீனிங். பிளட்ஜுக்கு மீனிங் தெரியல, பிளட்ஜ் பண்றதெல்லாம் சார், பிளட்ஜ் பண்றது நாங்க கூட ஸ்கூல்ல பிளட்ஜ் பண்ணுவோம் சார், ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது இல்ல. ஓகே, அது உறுதிமொழி, அது அது ஓஏடிஹெச், ஓத். ஓகே, பிளட்ஜ்னா என்ன? அடமானம் வைக்கிறது, சரியா? குவாசி கான்ட்ராக்ட். குவாசி அப்படின்னா அர்த்தம்னா, அது ரெண்டு பேர் பேசிக்கிட்ட கான்ட்ராக்ட் கிடையாது, சட்ட பிரகாரம் நீ செய்ய வேண்டிய கான்ட்ராக்ட் அர்த்தம். இப்போ ஸ்வேதா வந்து சாரதா கிட்ட என்னோட சைக்கிளை விற்கிறேன், நீ வாங்கிக்கிறியான்னு கேக்குறான். சாரதா வந்து சரி நான் வாங்கிக்க தயார் அப்படின்னு சொல்றான். இப்போ இது ஒரு கான்ட்ராக்ட். ஓகே, இது கான்ட்ராக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ராமிஸ். இது ஏன் கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னா, இங்க ஒருத்தி கேக்குறா ஒருத்தி சொல்றா, அதாவது ஒத்துக்கிறாங்க, அவ்வளவுதான், அதோட முடியுது. இதுல விலை எவ்வளோன்னு இல்லை. அப்போ விலை எவ்வளோன்னு தெரியணும். என் சைக்கிளை விற்கிறேன், 3000 ரூபாய்க்கு விற்கிறேன், நீ வாங்கிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு ஸ்வேதா கேட்குறா. 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சாரதா சொல்கிறான். அப்போது சைக்கிளை வாங்கிக்கிறதுக்கும் ரெடி, 3000 ரூபா கொடுக்கறதுக்கும் ரெடி. அப்போது ப்ராமிஸ் ப்ளஸ் கன்சிட்ரேஷனாக இருக்கு. எனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இது ஒரு அக்ரிமெண்ட். ஒருவேளை சாரதா காசை கொடுத்துட்டு ஸ்வேதா சைக்கிளை தரலன்னா, சாரதா ஸ்வேதா மேல கேஸ் போட முடியுமா? என்ன ஸ்வேதா? முடியாது சார். ஏன் முடியாது? எங்களுக்குள்ள எதுவுமே ரிட்டன் அக்ரிமெண்டோ சைனோ இல்லைங்க. சி, நீ அவகிட்ட சொன்னது உண்மையா? எஸ் சார். கோர்ட்ல வந்து நான் அப்படி சொன்னனு ஒத்துப்பியா? ஆ எஸ் சார். அவ்வளவுதான், ஒத்துக்கிட்டல முடிஞ்சில்ல. நான் ஒத்துக்கும்போது அப்புறம் நான் ஏன் சைக்கிள் கொடுக்காம இருக்க? ஏன்னா சரண் ஏன் அதே சைக்கிள் 4000 ரூபாய் கேக்குறா, அதனால நீ கொடுக்கல சாரதாக்கு. இப்ப கோர்ட் என்ன சொல்லுவோம்? ஒண்ணு சைக்கிளை கொடு, இல்லன்னா அந்த 3000 ரூபாய் காசு திருப்பி கொடுன்னு சொல்லும், கரெக்டா இல்லையா? விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்த நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, அந்த விஷயத்துல கன்சிடரேஷன் இருக்கு, அதனால அது அக்ரிமெண்டா மாறுது. புரிஞ்சுதா? சோ ஒருத்தி கேக்குறா ஒருத்தி அக்செப்ட் பண்றா, அப்ப என்ன கிரியேட் ஆகுது? ப்ராமிஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஸ்வேதா வந்து சும்மா இப்படி வச்சுப்போம், ஒரு 2ஆம் கிளாஸ்ல ஸ்வேதாவுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல, ஏதோ ஒரு பொண்ணு ஸ்வேதாவை திட்டான் 2ஆம் கிளாஸ்ல. ஸ்வேதாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸ்வேதா வந்து சரி அந்த ஃப்ரெண்டு பேரு சாரதான்னு வச்சுப்போம், திட்டின பொண்ணு பேரு பிரவீனான்னு வச்சுப்போம். பிரவீனா ஸ்வேதாவை திட்டான். ஸோ ஸ்வேதா வந்து சாரதா கிட்ட போயிட்டு, ஏய் இனிமே நீ பிரவீனா கூட பேசக்கூடாது சரியா அப்படின்னு கேட்பான். சரி டி பேசல அப்படின்னு சாரதா சொல்றான்னு வச்சுக்கோ. இப்போ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு ஸ்வேதா கேட்பான். ஸோ கை இப்படி ஒரு கை இருக்கும், சரியா? அப்போ சாரதா வந்து இப்படி ஒரு கை சேர்க்கிறான். ஸோ இப்போ ப்ராமிஸ்ன்றதுக்கு எவ்வளவு கை இருக்கணும்? ரெண்டு கை இருக்கணும். ஒரு கை கேட்கும். அப்போ ஸ்வேதா இஸ் ஆஃபர் ஆர், ஓகே, ஷீ இஸ் ஆஃபரிங் சம்திங்.
Sharda is accepta. She is accepting something. So this create what? A promise. 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 But this is called a social promise. This is called a social agreement. There is no consideration in it. Okay, wow. So this cannot be enforced in court of law. இப்போ சாரதா போயிட்டு நாளைக்கு பிரவீனா கிட்ட பேசிட்டான்னா ஸ்வேதாவால கேஸ் போட முடியாது. ஓகே, இதே விஷயத்துல இந்த சைக்கிள் பார்த்தோம்ல, நான் விற்கிறதுக்கு ரெடி, நீ வாங்கிக்கிறியா, நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடி, கன்சிடரேஷன் இருக்கு. இது ஒரு ப்ராப்பரான லீகல் அக்ரிமெண்ட். ஒன்லி திங் இஸ் இட் இஸ் நாட் இன் ரைட்டிங், கரெக்டா? பட் nowhere in the court they will tell just because it is not in writing it cannot be enforced, provided Sweta has not told any lie in the court. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ ஆரம்பிக்கிற. ப்ரொவைடட் நீ போய் சொல்லலன்னா ஓரல் அக்ரிமெண்டே செல்லுபடி ஆகும். Can you able to understand? Yes, sir. ஆனா இந்த உலகத்தில் இந்த களி, களி முத்தெடுத்து அப்படின்னு இந்த களியில் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, சைக்கிளா, சைக்கிள் நான் விக்கிறேன்னா நான் ஏன் என் சைக்கிள் 3000 வாங்கவே இல்லைன்னு சொல்லி 3000 வாங்கினதுக்கு ப்ரூஃப் எங்க? ஓகே, ஒருவேளை சாரதா ஜிபே பண்ணிருந்தா ப்ரூஃப் காட்டுவா, சரியா? அவளும் கேஷா கொடுத்தான் வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு. யார் சாரதா? சாரதா ராமகிருஷ்ணனோட ஒய்ஃப். அந்த சாரதா சார் எனக்கு தெரியும், வேற எந்த சாரதா எனக்கு தெரியாது சார். ஓகே அப்படின்ருவாங்க என்ன, கரெக்டா? அதனாலதான் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுத சொல்றாங்க நம்ம ஊர்ல. மா எதுனாலும் பேப்பர்ல எழுதிருங்கம்மா, பேப்பர்ல எழுதி ரெண்டு பேரும் சைன் போட்டுருங்கம்மா. ஆனா கான்ட்ராக்ட்லயே பேப்பர்ல எழுதினாதான் வேலிட்னு இங்க சொல்லல, பேப்பர்ல எழுதினா பெட்டர் தான் சொல்றாங்க. பேப்பர்ல எழுதலனாலும் செல்லுபடி ஆகும், ப்ரொவைடட் ரெண்டு பேருமே ஆமா சார்னு ஒத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா? சோ வாட் இஸ் ப்ராமிஸ்? There should there be an should offer. Be an offer and there should be acceptance. What is agreement? This promise plus consideration. Promise plus consideration. Consideration and ஏதோ காசு. Something in return for that. So promise plus consideration is equal to dash. Agreement. If legally enforceable becomes contract. Contract. Then what doesn't become contract? Social agreement doesn't become contract. What is social agreement? Hey, our பேர் cowed. Our பேர் dude. அவ கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா அதுக்கப்புறம் போய் பேசுறது, பேசினா அவன் மேல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஏன்? Not enforceable by law. Not enforceable. It's a social agreement. சரியா? இப்ப பிரியங்கா வந்து ஆதியாவை அவ வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா, சரியா? ஆதியா வருவான்னு சொல்லிட்டு நல்லா சமைச்சு வச்சிருக்கா. என் ஃப்ரெண்டு வரா என் வீட்டுக்கு அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி நல்லா சமைச்சு வச்சிருக்கா. ஆதியா லீவ் போட்டா, வரல. இப்ப ஆதியா மேல கேஸ் போட முடியும்? வரேன்னு சொன்னாலா ஆஃபரா? நீ வரியான்னு கூப்பிட்ட, ஆஃபர். வரேன்னு சொன்னா அக்செப்டன்ஸ், இது ப்ராமிஸ். But this is what? Only social. This is not anything legal. This is not anything to do with business. There is no consideration involved. Nothing. Can you able to understand? Yes, sir. Saranya oda husband. Sariya? Saranya ke yedho onu vaangi tharanu sonnar. Inni Akshaya Tritiya illa. சரண் என்ன சொல்லுவா? ஏங்க என்னங்க, ஒரு நெக்லஸ் பாத்திருக்கேன் ஒரு 3 பவுனுக்கு
அப்படின்னு கேட்பா. சரிம்மா அக்ஷய தேதி அன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு கோல்டு ரேட்டு சும்மா 6400 ரூபாயோ இருக்குன்னு நினைக்கிறேன், 6300 ரூபா 6400 ரூபாயோ இருக்கு. ஓகே, இன்னைக்கெல்லாம் போய் கேட்டீங்கன்னா ஏம்மா வாங்கி தர முடியாதுமான்றுவாரு. இப்போ என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னாரா? ப்ராமிஸ் பண்ணாரா? ஆஃபர் கொடுத்த ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி தரீங்களான்னு கேட்ட, வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு சரியா. ஆனா இன்னைக்கு வந்து வாங்கி தர மாட்டேன்ட்டாரு, அவர் மேல கேஸ் போட முடியுமா? ஏன்? சோஷியல் அக்ரிமெண்ட். சோஷியல் அக்ரிமெண்ட் சரியா. பிரவீனா, பிரவீனா ரிசல்ட் வந்துச்சா? 12th ரிசல்ட் ரிசல்ட் எவ்வளவு மார்க்? என்ன இவ ஏன் அட்மிட் பண்ணி மியூட் பண்ண இருக்கா? சரி விடு, ஒன்றா பேசல. பிரியங்கா 12th ரிசல்ட் வந்துச்சா? எவ்வளவு மார்க்? 561 சார். சரி, எவ்வளவு மார்க் நீ எதிர்பார்த்த ஸ்கூல்ல? சீ மீன்ஸ் லைக் போர்டு எக்ஸாம்ல. போர்டு எக்ஸாம்ல நான் ஒரு 540 50 தான் சார் எதிர்பார்த்தேன். அப்ப நீ வீட்ல என்ன சொல்லிருப்ப? நான் 540 to 550 வாங்குவேன் அப்படின்னு இருப்ப. அப்பா என்ன சொல்லிருப்பாரு? சரி நீ 540 to 550 வாங்கிட்டீனா நான் உனக்கு நீ கேட்டதை வாங்கி தரேன் இருப்பாரு. கரெக்டா? நீ என்ன கேட்ட? சைக்கிள். 12ஆம் கிளாஸ் முடிச்ச பொண்ணு சைக்கிளா கேட்கும், பைக் தானே கேட்கும். 6ஆம் கிளாஸ் முடிச்ச பொண்ணு வேணா சைக்கிள் கேட்கும். என்ன கேட்ட? பைக் கேக்குறேன். பைக் கேட்டேன்னு வச்சுக்கோ. இப்ப வாங்கி தரேன்னு உங்க அப்பா சொன்னாரா? இப்ப வாங்கி தரலன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது, மூலையில உட்காந்து ஓன ஆட வேண்டியதுதான். கேஸ் எல்லாம் போட முடியாது. Can you able to understand why? Social agreement. Okay. ஒரு ஒரு அப்பா ஒரு அம்மா கிட்ட மாசம் மாசம் கை செலவுக்கு 15,000 தரேன் இருந்தார், திடீர்னு தரல. அந்த அம்மா போய் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. ஏன்? Social agreement. Can you able to understand all these things? இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்கிறது தானே? மொத்த கான்ட்ராக்ட் இப்படிதான் இருக்கும், எல்லாம் உன்னை சுத்தி நடக்கிறது தான் கான்ட்ராக்ட். செம்ம ஈஸி புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுதா? செல்லாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னா கான்ட்ராக்ட்ல வாய்டு அப்படின்னு பேரு. என்ன பேரு? வாய்டு சரியா. நவ் இந்த பேராகிராஃப் படி சாரதா. This unit refers to the essentials of a legally enforceable agreement or contract. It sets out rules for the offer and acceptance and revocation thereof. It states... இப்ப நீ படிச்ச இந்த சென்டென்ஸ்ல எந்த வார்த்தை உனக்கு மீனிங் புரியல? ரிவோகேஷன். ரிவோகேஷன்னா சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறது. நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன்ல, இல்ல இல்ல வரேன் வரேன். இப்போ ஸ்வேதா அவ சைக்கிள் விற்கிறதா சாரதாக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா, சாரதா அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே சரண் என்ன பண்றா? அதே சைக்கிளை 4000 ரூபாய்க்கு அவ ஆஃபர் கொடுக்குறா. புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா யாரோ ஒருத்தர் ஸ்வேதாவோட சைக்கிளை ஸ்வேதா விற்க போறான்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட? சரண்யா கிட்ட. நீ 2-3 பேர்ட்ட சொல்லி வைப்பல, என் சைக்கிளை நான் விற்க போறேன், யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நாகமணி கிட்ட சொல்லியிருக்க, பிரவீனா கிட்ட சொல்லியிருக்க, பிரியங்கா கிட்ட சொல்லியிருக்க. அப்படி யாரோ ஒருத்தர் போயிட்டு சரண்யா கிட்ட சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஸ்வேதா சைக்கிள் விற்க போறானான்ட்டு. அப்ப என்ன பண்ணா சரண்யா, ஏய் நான் வந்து 4000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கிக்கிறேன், நீ விற்கிறதுக்கு தயாரான்னு உனக்கு ஆஃபர் கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுக்கும், நீ வந்து கொடுத்த ஆஃபரு சாரதாக்கு, ஆனா இன்னும் அவன் அக்செப்ட் பண்ணல, கேட்டு வச்சிருக்கான். சரியா, நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டான். ஓகே, இப்போ சரண்யா வந்து உனக்கு ஆஃபர் கொடுக்குறான், நான் 4000 ரூபாய்க்கு தரேன், நீ 4000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், நீ விற்க தயாரான்னு கேட்கறான். நீ என்ன பண்ணுவ? ஆனா நீ ஒரு ஆஃபர் யாருக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்க? சாரதாக்கு. இப்போ நீ சாரதாக்கு வித்துட்டா சரண்யாக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆஃபர் ரிவோக் பண்ணணும், கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? சாரதாக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஃபர் ரிவோக் பண்றேன், அதாவது சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். ஓகே, நீ அக்செப்ட் பண்ணல இப்போ வரைக்கும், அதனால. ஆனா ஒருவேளை அப்பவே சாரதா அக்செப்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, சரியா நான் வாங்கிக்கிறேன் தயாரியா, நாளைக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னா இந்த டைம்ல யூ கே நாட் செல் இட் டு சரண்யா. சார் அவனுக்கு காசு தரலையே, நல்லா புரிஞ்சுக்கோ.
காசு தரல, ஆனா அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் டு பே டுமாரோ விச் யூ ஆல்சோ அக்செப்டட். கேன் யூ பட் அண்டர்ஸ்டாண்ட்? நவ் திஸ் கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் என்டர்ட், ஒன்லி இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். நல்லா புரிஞ்சுக்கோ, த கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் என்டர்ட், இட் சுட் பி எக்ஸிக்யூட்டட் டுமாரோ. ஸோ கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குது. ஸோ நீ சைக்கிளை தரணும், அவ காசு தரணும், அது நாளைக்கு நடக்கும். ஆனால் கான்ட்ராக்ட் இன்னைக்கே நடந்துருச்சு. கேன் யூ வில்ட் அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். நவ் யூ கேன் நாட் ரிவோக் இட். இப்போ ரெண்டு பேருமே மியூச்சுவலா அக்ரி பண்ணி ரிவோக் பண்ணிக்கலாம். கேன் யூ வில்ட் அண்டர்ஸ்டாண்ட்? ஒருவேளை சாரதா ரொம்ப நல்ல பொண்ணா தான் வச்சுக்கோயேன், ஏ சாரதா அவன் 4000 ரூபா தரேன் சொல்றாடி, உனக்கே தெரியும்ல எனக்கு 1000 ரூபா எவ்வளவு முக்கியம்ன்றது, சரிடி நீ அவளுக்கே வித்துக்கோடி அப்படின்னு சாரதா சொல்றான்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவள்கிட்ட பர்மிஷன் வாங்காம நீ அதை பண்ண முடியாது. கேன் யூ வில்ட் அண்டர்ஸ்டாண்ட்? Yes, So, sir. offer when it can be revoked? Mutually accepted. Before accept Before or accepting. Before accept or accepts it. அதாவது நீ யாருக்கு அந்த ஆஃபர் கொடுத்தியோ அவங்க பேர் என்ன? ஆஃபரி. நல்லா புரிஞ்சுக்கோ, சாரதாக்கு நீ ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் அவன் என்ன ஆயிடுறா? ஆஃபரி ஆயிடுறா. அவன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் ஆர் ஆயிடுறா. ஆஃபரி தான் அக்செப்ட் ஆர், புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா ஆஃபர் அக்செப்ட் பண்ற வரைக்கும் அவன் பேர் என்ன? ஆஃபரி. புரிஞ்சா இல்லையா? Now, once Sarada accepts it, can you revoke the offer? No, sir. Can you able to understand? இப்போ தான் revocation meaning புரிஞ்சதா Sarada? Yes, sir. See, இதெல்லாம் separate separate topic. இப்போ இந்த இடத்துல introduction வருதுனால நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? அடுத்தது போலாம். It states the circumstances when an agreement is voidable or enforceable by one party only, and when the agreements are void, that is not enforceable at all. இப்போ இந்த இடத்துல உனக்கு ஒரு வேர்டு புரிஞ்சிருக்காது. என்ன வேர்டு புரியல சொல்லு. Voidable. Voidable. இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியணும். இப்போ சாரதா அவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா, சரியா? சே வந்து பிரவீனா. பிரவீனா வந்து சாரதா ஒரு பெண் வாங்கியிருக்கா, காஸ்ட்லியான பெண், 50 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கியிருக்கா, புது பெண். பிரவீனா வந்து அந்த பேனா வேணும்னு கேட்குறா. ஏ என்கிட்ட 10 ரூபா தாண்டி இருக்கு, இந்த பேனா எனக்கு தெரியா அப்படின்னு கேட்குறா. சரி, பிரவீனா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, சரிடி அப்படின்ட்டு 50 ரூபா பேனா 10 ரூபாய்க்கு கொடுத்துட்றா. வீட்டுக்கு போனா அம்மா கேக்குறாங்க, ஏய் பேனா எங்கடி அப்படின்ட்டு. பிரவீனா கேட்டாமா, 10 ரூபீஸ்க்கு வித்துட்டேன் அப்படின்றா. உடனே அம்மா சொல்றாங்க, ஏ அது 50 ரூபா பேனாடி, இப்படிலாம் விற்க கூடாது, நீ என்ன பண்ணு, அவள்கிட்ட இருந்து எய்தர் 40 ரூபா கலெக்ட் பண்ணு, இல்லைனா பேனாவை திருப்பி வாங்கிடு, அந்த 10 ரூபா ரிட்டர்ன் பண்ணிட்டுன்றாங்க. நவ் சம்படி has unduly influenced Sarada. Why? Because she is her best friend. I am your best friend. அடி நல்ல வடியல ஒரு படத்துல அந்த மாதிரி, why blood same blood. Now somebody has influenced her. ஏய் நான் best friend தானே, எனக்கு கொடுக்க மாட்டியா, 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா, நான் வச்சுக்கோ அப்படின்றா. ஆனா மனமுவந்து கொடுத்தாலான்னு கேட்டா கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமே அப்படின்ற பயத்தினால கொடுத்துட்டா, சரியா? சரி, இதே இன்னொரு கேஸ் பாத்துக்கலாம். ஸ்வேதா வந்து ரவுடி, ரவுடி பேபி. ஓகே, சாரதா வந்து பேனா வச்சிருக்கா. ஸ்வேதா வந்து ஒய் இங்க வா, ஸ்வேதா சீனியர்னு வச்சுக்கோ, ஏன் இங்க வா அப்படின்றா. ஸோ ஸ்வேதா 12th, சாரதா 11th வச்சுக்கோ, இங்க வாமா இங்க வா அப்படின்றா. என்ன இது, என்ன புது பேனா? ஆமா எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, 50 ரூபா கலை. உனக்கு எதுக்கு 50 ரூபா பேனா, போய் பால் பேண்ட் 2 ரூபா பேனா எடுப்பா, பேனா கூட ரெண்டு பேனா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். ஓகே, திஸ் இஸ் கால்டு கொயர்ஷன். கொயர்ஷன்னா மிரட்டுறதுன்னு பேர், மிரட்டி பிடிங்கிறது. இந்த ரவுடி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எழுதி வாங்குவாங்கல்ல, சிலதெல்லாம் மிரட்டி எழுதி வாங்குவாங்கல்ல. அப்போ சாரதா கொடுத்துட்டாலன்னா கொடுத்துட்டான். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்குவாங்க பத்திரிக்கையா. ஸோ அப்போ அக்ரிமெண்ட்ல சைன் இருக்குமானா, அக்ரிமெண்ட்ல சைன் இருக்கு, ஆனா மனமுவந்து கொடுத்தாங்களான்னா இல்லை. ஸோ திஸ் இஸ் கால்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட்.
வாய்டபிள்னா அஃபெக்டட் பார்ட்டி இருக்காங்கல்ல அவங்க போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க அந்த மாதிரி. அவ அவன் சொல்லுவான் சார் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாச்சு சார் பாருங்க அவ தான் சைன் போட்டிருக்கான் அவ கையெழுத்து தானே. ஆமா சார் அது என் கையெழுத்து தான் ஆனா நான் மவன் மனமுகந்து சைன் போடல கழுத்துல கத்தி வச்சு சைன் வாங்கிருவாங்க என்ன பண்ண முடியும் சைன் போடனா வெட்டிடுவாங்க நான் என்ன பண்ண முடியும் அதனால சைன் போட்டேன் ஓகே. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போடுவாங்க. கேன் யூ எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? தென் திஸ் பிகம்ஸ் வாய்டு அப்படின்னா செல்லாதுன்னு அர்த்தம். கேன் யூ எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அது அவங்க மனமோந்து என்டர் பண்ணல இன்ஃப்ளூயன்ஸ்னாலையோ அதாவது மயக்கி வாங்கிட்டாங்க தெரியுமா மயக்கி வாங்கிட்டாங்க அதுதான் அர்த்தம் இன்ஃப்ளூயன்ஸ் அர்த்தம் ஆர் மிரட்டி வாங்கிட்டாங்க ஆர் சரக்கூத்தி கொடுத்து எழுதி வாங்கிட்டாங்க. இதுவும் நடக்குமா? நல்லா தண்ணி ஊத்தி குத்து போதையில சைன் வாங்கிடுவாங்க இதுவும் நடக்கும். இதெல்லாம் நிறைய டிவியில பார்த்துருப்பீங்க நீங்க. இது எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஆனா அவங்க போய் செல்லுபடி ஆக இது செல்லுபடி பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போடாதான் செல்லுபடி ஆகாது இல்லைன்னா செல்லுபடி ஆயிடும். புரிஞ்சுதா? So if they have not filed any case, then it is a valid contract. Only if they have filed the case, then it is not a valid contract. Can you able to understand? அதனால தான் enforceable by one party ன்னு போட்டிருக்கான். அப்படின்னா affected party okayன்னா okay. Affected party இல்லை நீ என்ன மிரட்டி தான் வாங்கின அது செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னா அது செல்லுபடி ஆகாது. Can you able to understand? Understood இல்லையா? This is called what contract? இப்போ இதே கேஸ் எடுத்துக்கோ. இப்போ சாரதா ஒரு பேனா வாங்கியிருக்கா ஆனா அந்த பேனா தண்ட பேனா ஆனா அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் கடைக்காரன்ட்ட போய் கேட்டு ரீஃபண்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டான். புரியுதா? கடைக்காரன் என்ன சொல்றான் ஒன்ஸ் பேனா வாங்கினா வாங்கினதுதான் ஒன்னு எழுதி பார்த்து வாங்கியிருக்கணும் உன்னை யாரும் மொக்க பேனா வாங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டான். சாரதா என்ன பண்றா? ஐயோ 50 ரூபாய்க்கு பேனா வாங்கிட்டேனே இப்படி வீணா போச்சே அப்படின்னு மனசு நினைச்சுட்டு இருக்கா. இந்த நேரத்துல பிரவீன் என்ன பண்றா? நான் 10 ரூபா தரேன் அந்த பேனா தரியான்னு கேக்குறா. இப்போ 50 ரூபா லாஸ் வாங்க லாஸ் ஆக வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு லூஸு டுபாக்குரு 10 ரூபா கொடுத்து நான் உன் ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு 10 ரூபா கொடுத்து அந்த பேனா வாங்கிக்கிறா. இப்போ சாரதாக்கு என்ன லாபம் தானே? ஸோ கொடுத்துருவா. வீட்டுக்கு போனா அம்மா கேட்பாங்க ஏ என்னடியாச்சு பேனா? அம்மா நீ வேறம்மா அந்த பேனா தண்ட பேனாம்மா அது எழுதவும் இல்லை ஒன்றும் பண்ணல நானே என்ன பண்ண தெரியாம முடிச்சிருந்தேன் என் ஃப்ரெண்டு லூசு பிரவீனா இருக்கு பத்தியா அது வந்து நான் ஃப்ரெண்டு தானே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே நான் 10 ரூபா தரேன் அந்த பேனா தரையான்னு கேட்டா தலையில கட்டிட்டம்மா ஓகே. இதுக்கப்புறம் அவ வந்து பேனா எழுதலாம் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை நல்லா தான் எழுதிக்கிட்டு இருந்துச்சு நீ ஏதோ வாங்கி கீழே போட்டிருப்ப அதனால தான் எழுதலன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் இப்போ அண்டு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீ ஒரு வேலையை செஞ்சிருக்க ஆனா நீ கோர்ட்ல போயிட்டு அது எனக்கு வேணா பேனா திருப்பி கொடுன்னு கேட்க மாட்டேன். ஸோ திஸ் இஸ் என்ஃபோர்சபிள் கான்ட்ராக்ட். இதே இதுக்கு முன்னாடி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் பேனா வாங்கிட்டான்ட்டு யூ வில் கோ டு கோர்ட் அண்ட் வாட் யூ வில் டேக் பேக் யுவர் கான்ட்ராக்ட். கேன் யூ பட் அண்டர்ஸ்டாண்ட்? பிகாஸ் யூ வில் மேக் இட் வாய்ட் இன் த ப்ரீவியஸ் கேஸ் you will not make it void in the current case. Can Praveena go and file the case with court? No, because affected party is Sarada, not Praveena. Punjida liya? Now, we are winding up today's class with this. Okay, introduction puruncha contract ke? Naalaki, inno deep up padipom idha. Understood everyone? எல்லாருக்கும் புரியுதா? கிளாஸ் இன்ட்ரஸ்டிங்கா போச்சா? எஸ் சார். ஓகே. எதுவும் படிக்கிற இன்னைக்கு எதுவும் படிக்கிற மாதிரி எதுவும் நடத்தல நானு. நாளைல இருந்து தான் படிக்கிற மாதிரி நடத்த போறேன். சோ இன்னைக்கு நல்ல நாள்ன்றதுக்காக சும்மா ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் கவனிங்க. அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் படி அக்கவுண்ட்ஸ் படிங்க. மேக்ஸ் கிளாஸ் கவனிச்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. மேக்ஸ் போட்டு பாருங்க டெஸ்ட் எழுதுங்க. லாக் டைம் இப்போதைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சரியா? அப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 1 அவர் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பமா see you bye bye. Thank you sir. Bye bye bye. Bye.
மந்த்ஸ்